ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் தான். ஸோ காஞ்சிபுரம் இல்லாமல் அதுக்கடுத்து செங்கல்பட்டு மாவட்டம். ஸோ இது ரெண்டு பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஜாப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருந்தால் கிட்டத்தட்ட வந்து 300 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் பல்காக எடுத்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டு மாவட்டங்களிலும். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் அவைலபிளில் இருக்குது, எவ்வளோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நேரடி வந்து, அதாவது வந்து இதுக்கு வந்து எழுத்து பூர்வமாக அந்த மாதிரி எந்த தேர்வுமே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து இன்டர்வியூ தான், அதாவது வந்து நேர்முக தேர்வுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 156 போஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே 126 பருவகால காவலர்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 3 வகையாக விட்டுருக்காங்க ஸோ போஸ்ட்லாம். ஸோ என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட சேலரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து 5000 கிட்டத்தட்ட வந்து 20000 வரை கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் சேர்ந்தவர்கள் ஆண்கள் மட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பெண்கள் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பெண்கள் அப்ளை பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்னென்ன தகுதி வேணும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கல்வி சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து சாதி சான்றிதழ், வேலைவாய்ப்பு அலுவலகம், ஸோ அதான் எம்ப்ளாய்மெண்ட் கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்தது, அதுக்கப்புறம் வந்து உங்களோட நீங்கள் வந்து பே பண்ணுவீங்களே அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஸோ அது கேட்டிருக்காங்க, அதோட ஸ்மார்ட் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட நேட்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து வயது, ஆதார் அட்டை, ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து முன்னாள் இராணுவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இதில் வந்து வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி. ஸோ டைரெக்டாக உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கும் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னா. ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அடிஷ்னல் பெனிஃபிட் தான். பட் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாவட்டத்தில் இருக்கணும், எந்த மாவட்டத்தில் இருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ளவர்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பருவகால பட்டியல் எழுத்தாளர், அதாவது வந்து ரெக்கார்டு கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கேஸ்ட்டுக்குள்ளே, அதாவது வந்து ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 37, ஸோ அந்த மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து இதில் எதுவுமே இல்லை, அதர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 32 வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நேரடி அந்த இது எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 16/3/2022 இருக்கும். ஸோ அட்ரஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பருவகால உதவுவர், அதாவது வந்து அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அசிஸ்டன்ட். ஸோ இதுலேயுமே சேம் அதே தான், ஏஜ் லிமிட் எல்லாமே ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அறிவியல் பிரிவில் அந்த இதில் ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாவரவியல், விலங்கியல், இயற்பியல், வேதியியல் மற்றும் கணக்கு, ஸோ இதில் வந்து ஒரு டிகிரி மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பட் பருவகால உதவுபவர் பார்த்தீங்க அப்படின்னா +2 தெரிச்சு இருந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 17/3/2022 இருந்தாலே போதும். அதுக்கடுத்து வந்து பருவகால காவலர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டியில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் ஏஜ் லிமிட், எல்லாத்துக்கும் ஒரே ஏஜ் லிமிட் தான். இது அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன தகுதி வேணும் பார்த்தீங்க அப்படின்னா 8வது தேர்ச்சி அல்லது 10வது தவறியவர்கள், நீங்கள் வந்து 8வது பாஸ் ஆகிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 10வது போயிட்டு நீங்கள் ஃபெயில் ஆகிருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இன்டர்வியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா 18/3/2022 இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. ஸோ இன்டர்வியூ டேட் மூணுக்குமே வந்து 3 டேட் இருக்குது. பருவகால பட்டியல் எழுத்தாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி இருக்குது. பருவகால உதவுபவர் பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி இருக்குது. அதுக்கடுத்து வந்து செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ரெண்டு மாவட்டங்களில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ரெண்டு மாவட்டங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.